அவனுக்கு தேவை அவன் வாழ்க்கையில இப்ப மழைன்னு நினைக்கிறான் எலியா. ஆனா அவனுக்கு தேவை இப்ப மழை இல்லை, என்னுடைய பலிபீடம், என்னுடைய பலிபீடத்தோட என்கவுண்டர். எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில இப்படி கிறிஸ்தவர்கள் நாம் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம். சூழ்நிலையை பார்த்தா அதுதான் நம்ம தேவைன்னு சொல்றோம். எனக்கு ஒரு வியாதினா சுகம்தான் தேவை. யார் இல்லை என்று சொன்னது? தேவன் இல்லை என்று சொல்வாரோ? இல்லை என்றால் நான் மழையை கட்டளிடுவேன், அது மாத்திரமல்ல தேசத்தில் மழையை கட்டளிடுவேன் என்று சொல்வாரோ? அப்படின்றா இயேசுவை நம்புகிற யாருக்கும், இயேசுவை தேடி வருகிற யாருக்கும் சுகம் உண்டு. நீங்க கம்பேர் பண்ணணும் சத்தியங்களே, அது ஒரு நாளும் எதிர்மறையாய் வராது. தேவன் மழையை தரமாட்டேன் என்று சொல்வாரோ? இன்னாருக்கு மட்டும்தான் கொடுப்பேன் என்று சொல்ல கூடுமோ? இல்லை, நான் தேசத்தில் மழையை கட்டளையிடுவேன். ஆனா அதை விட முக்கிய ஒரு மனுஷனுக்கு உண்டு, அது பலிபீடம். அந்த பலிபீடத்திற்கு முன்பாக வருகிற என்னுடைய வார்த்தை, கர்த்தர் சொல்கிற என் வார்த்தை இல்லாம ஒரு மனுஷன் மேடையை கட்டி இருக்கிறான். அதுல நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். ஆகாப் என்றால் தேவனுக்கு ஆகாதவன். இன்னைக்கு தேவனுக்கு ஆகாத விஷயங்கள் நாமும் தான் கட்டுகிறோம், மேடைகளா கட்டுகிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் அது மேடைகள். சாதித்த விஷயம், வேணும் என்று கேட்ட விஷயம், ஜபத்திலும் உபவாசத்திலும் போராடி போராடி ஆண்டவரே இதை நீ செய்தே ஆக வேண்டும் சொல்லுகிற விஷயங்கள். ஏன்னா நம்ம கண்ணுக்கு படுவதெல்லாம் பஞ்சம் மட்டும்தானே? நம்ம கண்களுக்கு படுறதெல்லாம் குட்டி தான் இருக்கிற பஞ்சம். டாடி, ஐயோ, தி ஹிஸ்டரி இஸ் சோ அமேசிங். ஏன் இந்த வேர்ட் எல்லாம் பரிசுத்த ஆவியினர் கர்ப்பம் தரித்து எழுதுகிற வார்த்தைகள் சொல்லணும்? அதனால தான் நான் பரவசம் அடைகிறேன். நம்ம கண்களை திறக்கிறார் பாருங்க, அது கிருபை. நாம் சாகாமல் தடுக்கிறார் பாருங்க, அது கிருபை. சரீரம் மரித்தாலும் பரவாயில்லை, ஆத்துமா பிழைக்கட்டும் என்று பேசுகிறாரே, அது கிருபை. நரகம் போகாமல் ஒருவர் பரலோகம் செல்ல வேண்டும் என்று இடைப்படுகிறாரே சரியான நேரத்தில், அது கிருபை. நம்மளை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் அது உச்சகட்டமா வந்த பஞ்சம். பஞ்சமே கொடிதா இருக்கிற காலகட்டம். நன்றி கவனிங்கள். அநேக நாள் சென்று, அதனால தான் நாட்கள் கடக்கும் பொழுது வாக்கு தத்தமே மறக்கப்பட்ட பஞ்சம் கொடிதாகும் பொழுது, கர்த்தரோ வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராய், அவர் தம்முடைய வார்த்தையை மறக்காதவராய், நிறைவேற்ற உண்மையுள்ளவராய், அவர் வெளிப்படுவார். தம்பி தங்கச்சி, நீ சந்தேகப்படாதே.